நம் பகவத்தையா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் ஆல். டுநைட் வி ஷல் ஹாவ் அ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன். யூ கேன் ஆஸ்க் யுவர் க்வெஸ்சன்ஸ் இன் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி ஆர் கன்னடா. ஐ எம் நாட் அ ப்ரோ இன் தீஸ் லாங்குவேஜஸ். ஐ ஜஸ்ட் பிக்ட் அப் ஹிந்தி அண்ட் கன்னடா ஃப்ரம் மை இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அட் த பேங்க் வேர் ஐ ஒர்க். So please pardon me for the mistakes which may occur in the language. आप सबको आज का सेशन में स्वागत करती हूँ. मेरी हिंदी इतनी अच्छी नहीं है, जो कुछ गलती मेरी हिंदी में है और होगा उसके लिए मैं माफी मांगती हूँ. आप हिंदी में प्रश्न पूछ सकते हैं और मेरी लेवल हिंदी में मैं उत्तर देने की कोशिश करूँगी. ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಇವತ್ತು ಸೆಷನ್ಗೆ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನ್ನ ಕನ್ನಡ ಅಷ್ಟು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಇಲ್ಲ, ದಯವಿಟ್ಟು ಈ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾನು ಮಾಡೋದು ತಪ್ಪುಗಳಿಗೆ ಕ್ಷಮಿಸಿ. ನಂದಕುಮಾರ್, ಯು ಕ್ಯಾನ್ ಅನ್ಮ್ಯೂಟ್ ಯುವರ್ ಸೆಲ್ಫ್ ಅಂಡ್ ಸ್ಪೀಕ್. மேடம் கேக்குதுங்களா? மேடம் இப்ப இந்த நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவங்களுக்கும் இல்லாததுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தானே மேடம் இருக்கும். அதாவது ரெண்டு பேர்த்தோட லைஃப் ஒரே மாதிரி இருக்கும், பட் எப்ப நம்ம அது ஃபீல் பண்றோமோ அப்ப நம்ம வந்து விடுதலை ஆயிரும். மத்தவங்க வந்து அதை அப்படியே போராடிட்டு இருப்பாங்க. அப்படிதான் மேடம் லைஃப் இருக்கும். கம்பேர் டு இந்த ஞானம் அடைஞ்சவங்களுக்கும் ஞானம் அடையாதவங்களுக்கும் நமக்கும் போராட்டம் இருக்கும், அவங்களுக்கும் போராட்டம் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச போது அந்த இடத்துல இருந்து நாம வெளியில வரணும். அப்படிதானே மேடம்? ஆமா ஆமா, நம்ம கிட்ட போராட்டம் இருக்கு, நம்மளோட போராட்டத்துக்கும் அவங்களோட போராட்டத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மளோட போராட்டம் பட் நாமளும் போராடுவோம், சீக்கிரமா முடிஞ்சிடும். நம்ம போராட்டம் சீக்கிரமாவே முடிஞ்சு வந்துடும், அவங்களோட போராட்டம் நீடித்துட்டே இருக்கும். ஓகே மேடம். இப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த முடிவு பண்ணிட்டா அதுக்கேத்த மாதிரி எனர்ஜி சப்ளை ஆகும்னு ஐயா சொல்லுவாரு, அதுவும் ஒன் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம எடுத்துக்கணுங்களா மேடம்? எப்படி? அது அண்டர்ஸ்டாண்டிங்கா எடுத்துக்க வேண்டாம், அது நடக்கிறது, அது தானாவே நடக்கிறது. நம்ம முடிவு பண்ணி புரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே போறோம், அவ்வளவுதான். அதுக்கு எனர்ஜி சப்ளை ஆறுதா இல்லையா, அதெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கவே வேண்டாம். அது எட்டி எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுக்கு வேணுங்கிறது புரிதல், நம்ம கரெக்டா நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த புரிதலை நம்மளுடைய புரிதலா மாத்திக்கணும், அது உங்களோட கடமை. இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னு ஐயாவோட புரிதலா இருக்கக்கூடாது, அது உங்களோட புரிதலா மாறணும். உங்களோட புரிதலா மாறிட்டு அப்படின்னா அவ்வளவுதான், அதோட அந்த உள்பக்கம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நோ என்ட்ரி போர்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் உள்ள எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. புறம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு அதுக்கப்புறமா. சோ அதுல நம்ம 100% ஃபோக்கஸ் போட்டு நம்ம வேலைகளை செய்யலாம். நந்தகுமார், நீங்க அன்மியூட்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. கேக்குது மேடம். ஓகே மேடம், எதனால இது புரியுது மேடம், நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் மேடம். எதனால இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்றோம், இது கிடைச்சிட்டா வேற எதுவும் பெருசா தேவையில்லை, இதுதான் லைஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்ன்ட்டு காரணம் எதனால சொல்றோம் மேடம்? மத்த நிறைய பேர்கிட்ட மணி இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும், பட் இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்றேன். இப்போ நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய வீடுகள் இருக்கு, வீடு வாசல் இருக்கு, அது எல்லாத்துலயுமே புறத்துல நம்ம என்ன வச்சிருக்கோமோ எல்லாமே வச்சிருக்கோம். ஆனா அகத்துல வந்து நம்ம போராடிட்டே இருக்கோம் அப்படின்னா புறத்துல நம்ம கையில என்ன இருக்கோ அதை நம்மளால 100% அனுபவிக்க கூட முடியாது இல்லையா. நம்ம வந்து அந்த போராட்டத்துல தானே நம்ம இருப்போம். வெளியில இருக்கோ இல்லையோ, வெளியில ஒண்ணுமே இல்லை அப்படின்னே வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனா அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை நம்ம போராடாம அது ஃப்ரீயா நம்ம விடுதலையில இருந்துட்டோம் அப்படின்னா அப்ப எது பெருசு? புறத்துல இருக்கிறது பெருசா, அகத்துல ஃப்ரீயா இருக்கிறது பெருசா? கரெக்ட் மேடம். மனதுல போராட இருக்கிறதா ரொம்ப பெரிய விஷயங்க, அப்படிதானே மேடம்? ஆமா, அதுதான் அல்டிமேட். மனசுல போராடாம இருந்துட்டோம் அப்படின்னா வெளியில இது எல்லாத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். சக்சஸ் வெளி லைஃப்ல சக்சஸ் வந்து நம்ம எப்ப வேணா எப்படி வேணா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ள நம்ம ஃபெயிலியர் தான் அந்த அதுதான் அந்த சக்சஸ்.
நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபெயிலியர் தான் நம்மளுக்கு சக்சஸ் இல்லையா. அந்த உள்ளுக்குள்ள அது சக்சஸ் ஆயிடுது அப்படின்னா வெளியில வந்து நம்ம லைஃப்ல நம்ம ஈஸியா சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஏன்னா நம்மளோட 100% எனர்ஜி 100% ஃபோக்கஸ் புறத்துல மட்டும்தானே இருக்க போகுது. ஆமா மேடம். சோ அப்ப ஈஸியா நம்ம என்னெல்லாம் அடையணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம அடைஞ்சிடலாம். ஓகே மேடம். இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா சொல்லுங்க. ஓகே மேடம் அவ்வளவுதான். Thank you மேடம். Thank you. So whoever wants to ask question, you can use the raise hand option. Priya, you can unmute yourself and speak, no? ஹலோ கேக்குதாங்க மேம். ஹலோ கேக்குறதுமா. குட் ஈவினிங். யா கேக்குறதுமா. வணக்கம் பிரியா. ஆமா வணக்கம் மேம். மேம் ஐயாவோட ஒரு வீடியோ பார்த்தேன், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வீடியோ பார்த்தேன் மேம் ஐயாது. அதுல ஒரு கேள்வி. ஹலோ சொல்லுங்கம்மா. அதுதான் மேம், அந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுல வந்துட்டு ஒரு கேள்வி மேம் ஐயாவோட வீடியோல. அதுல வந்து ஐயா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அன்பு அப்படின்னா சுதந்திரம். நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து நம்ம குடுக்கற சுதந்திரம் தான் வந்து அன்பு அப்படின்னு சொல்லிருக்காரு. பட் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்ப்பு, நம்ம ஃபுல் சுதந்திரம் கொடுத்து அவங்களை அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா நம்ம எதிர்பார்ப்புலாம் நம்ம எப்படி வந்து அவங்க கிட்ட சொல்லி நம்ம அதை வந்து அவங்க ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும்னா நம்ம எப்படி கொண்டு வர முடியும், அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் மேம். நல்ல கேள்வி. இப்ப வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சிலர் வந்து தப்பா பண்றாங்க, இல்ல அவங்க நீங்க அவங்க பண்றது சிலதெல்லாம் சரியில்லை, அது எப்படி சொல்றதுன்னு நீங்க கேக்குறீங்க. ஐயா வந்து சுதந்திரமா விடுறதுதான் அன்புன்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப இந்த இடத்துல சுதந்திரமா விடுறதுன்னா என்னங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம மனசை பொறுத்த வரைக்கும், நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப புரிஞ்சுட்டோம், அறிவால அதுல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அது வந்து நம்ம ஃபுல்லா தோத்து போயிட்டோம். நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ போராடி பார்த்தோம், எவ்வளவோ நம்மளும் முயன்று பார்த்தோம், பட் அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால அறிவை வச்சு எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டோம். ஓகேயா? சோ இப்போ இந்த புரிதலுக்கு அப்புறமா இப்ப நம்மளுக்கு மத்தவங்களை பார்த்துருச்சையும், ஆஹா நம்ம கிட்டயே நம்மள இவ்வளோ ட்ரை பண்ணோம் நம்மளால ஜெயிக்க முடியலையே, அப்ப மத்தவங்களும் இதே மாதிரி தானே கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கும் எவ்வளவோ உள்ளுக்குள்ள போராட்டம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த புரிதல் வரலையே அப்படின்னு நினைக்கிறச்சே ஆகட்டும், இல்ல அவங்களும் எவ்வளவோ போராட்டங்களுக்கு நடுவே மாத்தணும்னு நினைப்பாங்க ஆனா எவ்வளவோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா பண்ண முடியல அப்படின்னா நம்ம அவங்கள பாக்குறச்சே நம்மளுக்கு அவங்க மேல ஒரு கரிசனம் தான் உண்டாகும், ஒரு கம்பேஷன் தான் உண்டாகும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க எப்படி இருக்காங்களோ முதல்ல அதை 100% அக்செப்ட் பண்ணிப்போம். நம்மளையே நம்ம 100% அக்செப்ட் பண்ணிக்கிறச்சு, மத்தவங்களையும் நம்ம 100% அக்செப்ட் பண்ணிப்போம். அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறச்சு இட் டசன்ட் மீன் நம்ம வந்து அவங்க குறை நிறைகளோட அவங்களையும் அக்செப்ட் பண்ணிட்டு குறைய சுட்டி காமிக்காம இருக்க மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. அப்ப நம்ம அவங்க அக்செப்ட் பண்ணிச்சு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்க மாட்டோம், அவங்களோட தவறுகளை அவங்க என்ன பண்றாங்களோ அதை நம்ம சுட்டி காமிப்போம். தாராளமா நம்ம சுட்டி காமிக்கலாம், அவங்க கிட்ட என்ன சொல்லணுமோ அங்க வந்து நம்ம சுட்டி காமிச்சு நம்ம தாராளமா சொல்லலாம். கண்ட்ரோல் பண்ணாம விடுறோம் இல்லையா, அதுதான் சுதந்திரமா இருக்கிறதுன்னு ஐயா சொல்றாரு, அதுதான் அன்புன்னு சொல்றாரு. சோ நம்ம மனசை நம்ம குறை நிறைகளோட நம்ம ஏத்துக்கிற மாதிரி மத்தவங்களையும் குறை நிறைகளோட ஃபுல்லா ஏத்துட்டு, ஆனா அவங்களோட குறைய மாத்தறதுக்கு நம்ம வந்து நம்ம சுட்டி காமிச்சு நம்ம சொல்லலாம். அப்ப நம்ம இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கோசரம் அவங்க மாறணுங்கிற இன்டென்ஷன் இல்லாம அது போய் அவங்க நன்மைக்கு அவங்க மாறணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வரும். அந்த மாதிரி நம்ம இன்டென்ஷன்ல வச்சுட்டு நம்ம அவங்க கிட்ட நம்ம சொல்லறச்சே கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும். பிரியா நீங்க அன்மியூட் ஆயிருக்கீங்க, இப்ப மியூட் ஆயிருக்கு, நான் திருப்பி அன்மியூட் பண்ணிருக்கேன். பிரியா நீங்க பேசுங்க. ஓகே மேம், தேங்க் யூ மேம், கிளியரா இருக்கு மேம், கிளியரா இருக்கு நீங்க சொன்னது. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. பாலச்சந்தர் சார் நீங்க மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் பாலச்சந்தர் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க.
சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே நந்தகுமார் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசுங்க, நீங்க வாங்க. மேடம் அதை கேக்குங்களா மேடம்? கேக்குது சொல்லுங்கப்பா. கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுப்பா சொல்லுங்க. இது இன்ட்யூஷன் இப்படி ஒண்ணு இன்ட்யூஷன் ஒண்ணு இருக்குல்ல மேடம், அது வந்து அதுவும் அகம் சார்ந்த ஒரு விஷயம். சோ அது எப்படி நம்ம வந்து இது தேவையில்லாத எண்ணங்கள் அப்படின்னு, இன்ட்யூஷன்ங்கிறது ஒரு தேவையில்லாத எண்ணங்கள்னு எடுத்துக்கிறதுங்களா, இல்ல அது வந்து ஒரு தேவையானது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. இன்ட்யூஷன் சொன்னா அதை ஃபாலோ பண்ண அப்படிம்பாங்க. சோ இது அகம் சார்ந்த விஷயம்னால இது வந்து தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கிறதுங்களான்னு கேக்குறேன். இப்ப ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்திருக்கிறது இன்ட்யூஷனா இல்ல திருப்பி வெறும் தாட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. சோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் அது வந்து அந்த இன்ட்யூஷன் மூலமா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுறதுன்னா அதை ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. பட் அதை 100% நம்பி அதை வந்து எல்லாம் வர அப்ப அந்த பிரிச்சு பாக்குற தன்மை நம்மளுக்கு தெரியாது. எது இன்ட்யூஷன் எது தாட் அப்படின்னு தெரியாதனால அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஓகே மேடம், அடுத்த குவஷன் என்னன்னா, இப்ப இன்ப நாட்டம் தான் எல்லாத்துக்கும் டிசையர் தான் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லலாம். மனதுல தோன்ற டிசையர் இன்ப நாட்டம் தான் எல்லாத்துக்குமே பிரச்சனைக்கு காரணம்ங்கிறாங்க. அப்ப வந்து பிடிச்ச விஷயங்கள் அதிகமா பண்ணக்கூடாதுங்களான்னு கேக்குறேன். புறத்துல ஒரு முடிவு எடுக்கும் போது புத்திசாலித்தனமாவே முடிவு எடுக்க சொல்ற, அறிவை பயன்படுத்தி முடிவு எடுக்க சொல்றாங்க ஐயா. அப்ப நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் அதிகமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலுமே ஒரு புத்திசாலித்தனமா முடிவு எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேக்குறேன். இப்போ அது நீங்க கால நேரத்தை பொறுத்து இருக்கு. சத்தம் வருது, நான் மியூட் பண்றேன் நந்தகுமார், நான் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். ஓகே பாலச்சந்தர் ஐயா. நந்தகுமார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். பாலாங்கறவங்க வந்து என்ன வேலைக்கு போறீங்களா, என்ன பண்றீங்க? அந்த டயத்துல வந்து நம்மளுக்கு வேற ஏதாவது இன்ப நாட்டம் பத்தி புறத்துல ஏதாவது பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அப்ப அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. அப்ப அறிவை பயன்படுத்தி இப்ப நம்ம எது பண்ணணும், எது சரியா பண்ணுறது கரெக்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி பண்ணணும். படிச்சு முடிச்சுட்டீங்க, ஃப்ரீ டைம், எக்ஸாம்ஸ் முடிஞ்சாச்சு, இல்ல நீங்க பிரேக் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி சமயத்துல தாராளமா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம பண்ணலாம். எப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ங்கிறதுதான் உங்க அறிவு வந்து யூஸ் பண்ணிக்கணும். சோ நம்மளுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அதை விட்டுட்டு நம்மளோட அடுத்த வேலை என்ன, குரத்துல இப்ப எது ப்ரையாரிட்டி, எதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்து அந்த நம்ம கையில இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ டைமா இருப்போமா, தாராளமா நம்ம என்ன பண்ணணுமோ, நீங்க டிவி பாக்குறது, மியூசிக் கேட்கறது, வாட் எவர் இட் இஸ், அது என்ன இருக்கோ அது பண்ணலாம். அதுக்கு அறிவை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே மேடம், அடுத்த குவஸ்டின் என்னன்னா, இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த பகவத் ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும், அதாவது சின்ன ப்ராப்ளத்துக்கு வேலை செய்யும், இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் எல்லாம் கிடையாது இல்ல மேடம். எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் இது ஒண்ணுதான சொல்யூஷன் மேடம், பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு கேக்குறேன் மேடம். சின்ன விஷயத்துக்கு இது யூஸ் ஆகாதுப்பா, சின்ன பிரச்சனைகளுக்கு இது யூஸ் ஆகும், பெரிய ப்ராப்ளத்துக்கு இது யூஸ் ஆகாது அப்படின்ட்டு எல்லாம் ஒண்ணு கிடையாது மேடம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தானே மேடம், அதான் கேக்குறேன். ஆமா ஆமா அதான் சொல்றேன், பிரச்சனைகள் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைய நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது, அது எந்த எப்படி வேணா இருக்கட்டும், சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் இது ஒரே சொல்யூஷன் தான். ஓகே மேடம், ஃபைனல் க்வெஸ்சன் என்னன்னா, அதாவது மணி அதிகமா இருக்கிறதோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சவங்க தான் ரொம்ப லக்கின்னு சொல்றீங்களா மேடம்? அதாவது எவ்வளவு விஷயம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்களா மேடம்?
அகத்தை பொறுத்த வரைக்கும் அது இல்ல உண்மைதானே ஐயா. போராட்டம் இருக்கத்தானே செய்யும். வெளியில என்ன இருந்தாலும் அகத்துல வந்து நம்ம போராடிண்டே இருக்கோம் அப்படின்னா அப்ப அது வந்து சரியா அப்ப அங்க விடுதலையே இல்ல இல்லையா? அங்க வந்து நம்ம அடப்பட்டு தானே கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க எல்லாமே நம்ம பிடிச்ச வேலை அமைஞ்சாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும் அப்படிங்கிறீங்களா மேடம்? அதான் கேக்குறேன். ஆமா அவங்க அகத்துல போராடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை தான். ஓகே ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ. ஏ பாலச்சந்தர் ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஹலோ. வணக்கம் மேடம். கேக்குதுங்களா மேடம்? கேக்குது. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஹலோ. வெளியில சவுண்ட் ஏதாவது இருக்கா? ஆமா மேடம், இப்ப கேக்குதுங்களா மேடம்? கேக்குது, சொல்லுங்க. மேடம் எனக்கு புரிதல் இருக்கு மேடம், ஐயாவுடைய புரிதல். ரெண்டு வருஷமாவே நான் புரிதல் தான் இருக்கு மேடம். என்னோட கேள்வி வந்து, நான் இந்த புரிஞ்சுக்கிறத நான் நாலு பேருக்கு சொல்றதுக்கு, இந்த கருத்தை நான் கரெக்டா சொல்றதுக்கு, மேலும் ஏதாவது இந்த உதாரணத்துக்கு கருண் ஐயா மாதிரி, ஜீவமணி ஐயா மாதிரி, இந்த பாபுலால் ஐயா மாதிரி, இல்ல ஐயா மாதிரி, இப்ப நீங்க மாதிரி நானும் இந்த கருத்தை நாலு பேருக்கு சொல்லணுன்றதுக்கு, எனக்கு அவங்க கேக்குற போது ஒரு சில கேள்வி தெரியாம ஆனா எனக்கு கருத்து புரிஞ்சுக்கிச்சு. அகத்துல சேர்த்து கொண்டு இல்லை, அதே தான் ஒரே கருத்தை தான் ரிப்பீட்டா சொல்லி முன்னாடி ஒரே கருத்தை தான் ரிப்பீட்டா சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். இதை நான் மேலும் இன்னும் நான் கரெக்டா சீரமைக்கிறதுக்கு நான் ஒண்ணும் எதனா பயிற்சிகள் மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் ஐயாவுடைய. ஐயாவுடைய கருத்தை, ஹலோ சொல்லுங்க. ஒண்ணு இல்லை மேடம், நம்ம ஐயாவுடைய கருத்தை நாம நாலு பேருக்கு சொல்றதுக்கோ இல்ல எனக்கு தெரிஞ்ச மனப்பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொல்றதுக்கோ எனக்கு அந்த போதுமான அவங்க கேக்குற கேள்விக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பதில் தெரியாம போயிடுது மேடம். ஆனா கருத்தை நான் புரிஞ்சுக்கினேன், பட் இவங்களுக்கு எந்த மாதிரி அணுகுமுறையில நான் சொன்னா இவங்களுக்கு அது புரிஞ்சுக்கோன்ற ஒரு கொஞ்சம் எனக்கு புரிதல் இல்லாத இருக்கு மேடம். இத நாம எப்படி அதை சரி பண்ணிக்கலாம் மேடம்? நீங்க இந்த மாதிரி நீங்க செஷன்ஸ் இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு எப்படி சொல்லணுங்கிறது தெரியும். இப்ப வந்து நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா அதை வந்து நம்ம அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்றது பெட்டர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம வந்து அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு அப்ப அவங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் பாக்கணும், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இப்ப எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருந்தது, எனக்கு இப்பயும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா என் மனசு வந்து இப்ப ஃப்ரீயா இருக்கு. பிரச்சனைகள்லாம் இருக்கட்டும், அந்த பிரச்சனைகள்ல நம்ம டீல் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி மனசு வந்து உன்னை பாதிக்காதபடி உன்னால எப்படி வச்சுக்க முடியும் அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதனால இந்த ப்ராப்ளம் இல்ல, அதை நீ புரிஞ்சுட்ட அப்படின்னா எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை வந்து அந்த பிரச்சனை இல்லாம அதுல இருந்து உன்னால ஈஸியா வெளியில வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க லாங்குவேஜ்ல புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேரும். அவங்க பெரும்பாலும் சூழ்நிலை சார்ந்த ப்ராப்ளம் தான் சொல்லிட்டே இருக்காங்க மேடம். இப்போ உதாரணத்துக்கு அவங்க அந்த மனசுன்ற ஒரு விஷயத்துக்கே வரல, மனம் எனக்கு மனசுலலாம் எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு சூழல் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள்லயே யோசிச்சுட்டு இருக்காங்க மேடம். நிஜமாவே உங்களுக்கு புறத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த புறத்துல ஒரு ப்ராப்ளத்துக்கு உங்கள்கிட்ட சொல்யூஷன் கேக்குறாங்க அப்படின்னா, புறத்துல சப்போஸ் ஃபினான்சியல் ஹெல்ப் கேக்குறாங்க இல்ல என்ன பிசிக்கலா ஏதாவது ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க புறத்தை கொடுத்த வரைக்கும் நீங்க செய்யலாம். பட் அந்த புறத்தினால அவங்க மனசுல போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பாஷையில புரியற மாதிரிதான் நம்ம சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் அத்தனையும் நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையும் அவங்க இறக்கி வைக்க நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரச்சனையில இருந்து இப்ப சித்திக்கு உனக்கு இப்ப வெளியில இது ப்ராப்ளமா, சரி இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த புறத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சொல்யூஷன் நீ பாரு, ஆனா
மனசை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாதபடி வச்சுக்கிறதுக்கு இப்ப எனக்கும் ப்ராப்ளம் இருந்தா கூட நான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாம இருக்கேன், அதுக்கு சில இதெல்லாம் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன், அந்த புரிதெல்லாம் உனக்கும் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மெதுவா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சொல்றேன். நன்றி மேடம். இன்னொரு கேள்வி மேடம், சொல்லுங்க. இந்த ஜூம் மீட்டிங்ல டெய்லி ஒரு டாபிக் இருக்குல்ல மேடம், அந்த டாபிக் கருத்து சொல்லான்ற போது என்னுடைய என்னுடைய அறிவுக்கு எந்த கருத்துமே யோசிச்சாலும் அது சொல்ல முடிய மாட்டேன் மேடம். அதாவது புரிதல் மட்டும் இருக்கு, பட் நேற்று ஐயாவுடைய கருத்துக்கு சரி எல்லாமே கடவுள் செய்கிறாரான்றதுக்கு ஒரு கருத்து சொல்லான்றதுக்கு நானும் முயற்சி செய்யறேன் மேடம், ஆனா ஒரு கருத்துமே என்னுடைய அதுக்கு நான் ஒன்னும் ஆன்மீக தேடுதல்ல ஒன்னும் வேற ஏதாவது இருக்குங்களா மேடம்? இல்ல ஒருவேளை அது நான் சரியா அந்த மாதிரி எனக்கு அறிவு கொஞ்சம் குறைவா இருக்குங்களா, இது எப்படி பார்க்கலாம் மேடம்? அப்படி இல்ல, இப்ப சட்டுன்னு கேக்குறச்சே எல்லாருக்கும் சட்டுன்னு சொல்ல வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு காத்தாலேயே மோஸ்ட்லி மெசேஜஸ் அனுப்பிச்சிடுறாங்க இல்லையா, அன்னைக்கு டாபிக் என்ன அப்படிங்கறத பத்தி காத்தாலேயே எல்லா குரூப்லயும் போட்டுடுறாங்க இல்லையா. நீங்க அந்த குரூப்ல அந்த டாபிக் பார்த்த உடனேயே உங்களுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் தோணுது அப்படின்னா அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது அவங்க கேக்குறச்சுதான் அப்படியே சொல்ல வரலைன்னா கூட நீங்க காத்தாலேயே நோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு மூணு பாயிண்ட் தோணுது இல்ல நாலு பாயிண்ட் தோணுது ரெண்டு பாயிண்ட் தோணுதுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சாயங்காலம் இல்ல மேடம் உதாரணத்துக்கு அது இது எல்லாரும் கேட்டுட்டு உடனே இந்த கருத்தை நான் கூட சொல்லிருக்கலாம் ஈதி தான் அப்படின்னு பின்னாடிதான் புரியுது மேடம். ஆனா முன்கூட்டியே நமக்கு ஏன் இந்த கருத்தை சொல்ல நமக்கு நம்ம மைண்ட்ல வரல அப்படின்ற மாதிரி தோணுது மேடம். அது அதுக்கு ஒண்ணு நம்ம ஒரு வேலை நாளாக பழக பழக வந்துடும். இப்ப புதுசா நம்ம கேக்குறச்சு எப்பயுமே கொஞ்சம் அந்த தயக்கம் எல்லாருக்குமே இருக்கும், சட்டுன்னு நம்மளுக்கு தோணாது, அது பழக 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 வரும். இப்ப நம்ம ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறச்சே டேபிள்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம தடுமாறுவோம். இதே ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல டேபிள் ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னா நம்ம சடச்சடன்னு சொல்லிடுவோம் இல்லையா. அதே மாதிரிதான் நாளாக ஆகாது உங்களுக்கே நல்லா வந்துடும், நீங்க இதுலயே ஃப்ளூயண்டா நீங்க டக டகன்னு பேசுவீங்க. நன்றி மேடம். இல்ல இந்த ரெண்டு டவுட் தான் இருந்தது மேடம். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா ஆல்சோ ஓகே. கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த பாலச்சந்திர ஐயா பேசுனதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பாலச்சந்திர ஐயா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், அவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, நம்ம சொல்ல தெரியல, சொல்றதுக்கான இதை பத்தி ஐயாவோட புரிதலை பத்தி சொல்றப்ப அவங்க வேற ஆங்கில இருக்காங்க, இல்லாட்டி அவங்களை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, முதல்ல ஞான முகாம் உள்ள வீடியோவை ஒரு நாலஞ்சு முகம் தொடர்ந்து பார்க்கணும். ரெண்டு மூணு ஞான முகாம்ல ஐயாவோட வீடியோ, சரவணன் சார், ஜீவன் சார், பாபுலா சார் அந்த ஸ்பீச் எல்லாம் தொடர்ந்து பொறுமையா ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து ஒரே வீடியோவை நாலஞ்சு முகம் பார்த்தாருன்னா முதல்ல அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், எப்படி சொல்லலாம், எதை பத்தி சொல்லலாம். ஒன்று ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸோ மற்றவர்கிட்ட வாலண்டியராக போய் சொல்லவே கூடாது எதையுமே, அவங்களாம் வந்து கேட்குறப்ப இதில் உள்ள சிறப்புகளை மட்டும் நம்ம என்னென்ன அதில் கற்றுக்கிட்டோங்கிறத மட்டும் சொல்லிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க முதல்ல ஒரு யோசனையாக சொன்னா தான் அவங்களுக்கு இதில் வந்து ஒரு நாட்டம் வரும். உண்மையான ஃப்ரெண்டு அதை எடுத்துக்குவாங்க, அவங்க மனசுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, அப்படி உள்ளவங்க எடுத்துக்கிறதே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இது ஒரு கருத்து. ரெண்டாவது அவர் வந்து இந்த இப்போ பேசுனதை பற்றி சொன்னா, ஐயா நேற்று பேசினா கடவுள், நீங்கள் சொன்னால் குறித்து வச்சுக்கணும், குறித்து வச்சுக்கிட்டு நம்ம மனசோட போராடாமல் அவங்க இப்படி சொல்கிறாங்களா அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம்லாம் நினைக்காம நம்ம நினைக்கிற முதல்ல பதட்டம் இல்லாமல் ஒரு அதாவது தயக்கம் இல்லாமல் எந்த விதமான நம்மளுக்கு ஒரு தாழ்மான பண்ணலாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தப்போ ரைட்டோ பேசிடுவோம். தப்புனா ஐயா சரி பண்ண போகிறாங்க இல்லை ஜிமோ சார் சரி பண்ண போகிறாங்க, ரைட்டுனா ஆமோதிக்க போறாங்கிற ஒரு ஒரு பயம் இல்லாத ஒரு சூழல்ல பேசி பழகணுங்கிற ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, அதை ஓவர் கம் பண்ணி வந்துடலாங்கிறது என் கருத்து மேடம். நன்றி. ஒண்ணு இல்லை மேடம், அதுதான் ஒரு கருத்தை வழிமொழிகிற மேடம். ஓகே
மேடம் நான் ஒரு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன் மேடம். அவரு நந்தகுமார் சாருக்கு என் மூலியமா ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப குழப்பமா பேசின மாதிரி எனக்கு தோணுது மேடம். நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்ல மேடம், அவருக்கு கூட இது வாழ்க்கையில நடந்திருக்கும். அவரு எப்படின்னா, நான் பிளஸ் ஒன் படிக்கிற போது பிளஸ் ஒன் ஆல் பாஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நாம எந்த முயற்சியுமே செய்ய மாட்டோம். அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பிளஸ் ஒன் எல்லாம் அப்படிதான் இருந்தது, பிளஸ் ஒன் ஆல் பாஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பிளஸ் ஒன் வந்து ஒரு காலேஜ் மாதிரிதான் இருக்கும், ஒரு ஜாலியா தான் இருக்கும். அதுல நம்ம எந்த படிக்கிறவனும் சமம் தான், படிக்காதவனும் சமம் தான். அப்ப எல்லா முயற்சியுமே விட்டுட்டு பாஸ் தானே, நம்ம என்ன பண்ணாலும் பாஸ் தானே ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு ஃப்ரீ ஃப்ளோக்கு விட்டுருவோம் மேடம். அதேதான் அகந்தும். நம்ம பாஸ் எதுனாலையும் எந்த பண்ணாலும் நம்ம பாஸ் ஃபெயில் ஆக போறோன்றது நம்ம முடிவுக்கு வந்துட்டுங்களா, அது ஒரு ஃப்ரீ ஃப்ளோல போயிடும் மேடம். அது லைஃப்ல நிறைய பேர் அது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில கடந்து கூட வந்திருப்பாங்க அந்த பிளஸ் ஒன்ன்ற ஒரு ஒரு கிளாஸ் மட்டும். அவ்வளவுதான் மேடம், இந்த ஒரு கருத்து தான் மேடம். ரொம்ப ரொம்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் பாஸ் பாஸ் பண்ண பண்ண அது அப்படின்னா அது போயிட்டே இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்கும். ஃபெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய தங்கிடும். அப்போ நம்ம காலையில பிளஸ் டூல படிக்கிற பிளஸ் டூ அப்போ நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ், காலையில இருந்தோட படிக்கணும். அந்த பிளஸ் ஒன்ல எதுவுமே நம்ம முயற்சியா பண்ண மாட்டோம், எல்லாம் ஆல் பாஸ் தானே. அதேதான் மேடம், ஆகத்துலயும் நம்ம ஆல் பாஸ் நம்ம ஒரு முடிவு வந்துட்டோம்னா அங்க ஒரு முயற்சி இல்ல மேடம். தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ மேடம். பாலாஜி ஃப்ரம் புசு, ஐயா நீங்க அன்மியூ பண்ணிக்கோங்கயா. ஆமா, மகிழ்ச்சி ஆனந்தம்மா. நன்றி 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 நன்றி. உங்களுக்கு சிறந்த சேவை, அதற்கு என் மனமார்ந்த நன்றிகள், நன்றிமா. ஸோ இது வந்து என்னுடைய 12 வருஷ ஆன்மீக தேடல்மா. ஸோ ரொம்ப அழகா, ரொம்ப ஆனந்தமா பல விஷயங்கள் அப்படியே சிறுக 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 ஒவ்வொரு படி ஏறுற மாதிரி தான் இருக்கு. ஆனா முதல் படியிலேயே தான் இருக்கு, அதுவும் ஒரு ஆனந்தமா தான் இருக்கு. ஸோ நன்றி. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பொருளாதாரம் சார்ந்து வாழ்க்கை சூழல் எல்லாமே வந்து எனக்கு நல்லா அமைஞ்சிருக்குமா. ஸோ இந்த மாதிரி அமைஞ்சதுனாலதான் என்னால ஆன்மீக தேடலுக்கு வர முடிஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. உதாரணத்துக்கு பொருளாதாரத்துல சரி, ஒரு மனைவி, மக்கள், சுற்று வட்டாரத்துல அக்கம் பக்கம், சமூகம், இதெல்லாம் நல்லா அமைஞ்சதுனாலதான் என்னால ஆன்மீகத்துக்கு வர முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் ஒரு இஷ்யூவா இருக்கிற மக்கள் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வர முடியாதோ, இல்ல அவங்கள நம்ம பார்த்தாக்கா அவங்களுக்கு எப்படி வந்து இந்த இந்த இதனுடைய அமைதியான ஒரு ஆனந்தத்தை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சிந்தனை வந்து உள்ளூர இருந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நல்ல சூழலை கொடுத்ததுக்கு, நல்ல பொருளாதாரத்தை கொடுத்து, நல்ல மனைவி கொடுத்ததுக்கு, நல்ல மக்களை கொடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஏதாவது ஒண்ணுத்துல எனக்கு சிக்கலா இருந்தா கூட என்ன ஆன்மீகத்துக்கு வந்திருக்க முடியாதோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. இது தேவையில்லாத தாட்டு தான், பட் இருந்தாலும் உங்களுடைய ஒரு உங்களுடைய பார்வையில இதுக்கான பதில எதிர்பார்க்கிறேன். பொருளாதார சூழ்நிலையோ இல்ல நல்ல மனைவி மக்கள் இல்ல குடும்ப சூழ்நிலை நிறைய பேருக்கு சரியில்லாம இருக்கு. ஆக்சுவலா அவங்களுக்கும் இந்த தேடுதல் நிறையவே இருக்கு. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருந்தும் வந்து இதை நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, துக்கம் தான் வந்து புத்தனாக்கும், சுகம் வந்து பித்தனாக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரொம்ப சுகத்திலேயே இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் பார்க்கவே இந்த பக்கம் ரொம்ப வரமாட்டாங்க, அவங்க வந்து வேற இதுல இருப்பாங்க, வேற ஃபார்ம்ல இருப்பாங்க. பட் துக்கத்துல இருக்கவங்க தான் வந்து தேடி வருவாங்க, இது ஏன் வருது, எதனால இது வருது. ஒவ்வொரு துக்கமும் அவங்களுக்கு வர 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 அவங்களுக்கு கேள்விகள் நிறையா வரும். ஸோ அதுக்கு பதில் தேடி அப்புறம் வெளியில முதல்ல தேட ஆரம்பிப்பாங்க. வெளியில வந்து சூழ்நிலையில ஏதாவது சரி பண்ண முடியுமா, இல்ல மக்களை ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாப்பாங்க சாதாரணமா.
அப்புறம் அங்கெல்லாம் இவங்க சரி பண்ண முடியல அப்படிங்கிறச்சு அப்புறம் உள் நோக்கி திரும்புவாங்க. அதைதான் ஆன்மீகம்னு நீதிகள் எல்லாம் சொல்றாங்க. சோ உள் நோக்கி திரும்பி பார்த்து அங்க நம்ம ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படிங்கறத பாக்குறாங்க. உள்ள கை வச்சு நம்ம சரி வெளியில யாரையும் எதுவும் பண்ண முடியல, இந்த சூழ்நிலையே மாத்த முடியல, உள்ள நம்மளுக்குள்ள அதை நம்ம மாத்திக்கலாம், இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. அப்புறம் தான் நம்ம ஐயா புரிதலுக்கு அப்புறமா உள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்க கண்ட்ரோல் பண்ண ஒண்ணுமே இல்லை, அங்க நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே இல்லை அப்படின்னு புரிஞ்ச அப்புறமா தான் அவங்க ஃப்ரீயே ஆறாங்க. பட் நிறைய பேருக்கு அந்த இந்த புரிதல் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஐயா. சோ சேர்த்துட்டோம் அப்படின்னா வெளியிலையும் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும், சில பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும், சில சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிறைய புறத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி உள்ள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை, அங்க நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு ஃப்ரீயா வாழ்றாங்க. அதாம்மா என்னுடைய அந்த 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 பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக வந்துட்டீங்க. அதாவது வெளியே வந்து நிறைய பேர் அந்த மாதிரி தேடுறாங்க, அதை புரிய வைக்க நம்ம ஐயாவோட கருத்தை வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சரியான லைனுக்கு வந்தீங்க. அந்த சொல்லணுன்ற அந்த நான் சொல்றது வந்து இந்த பொருளாதாரத்தில் இப்போ என்ன சொல்றது, இந்த மாதம் வந்து எனக்கு இவ்வளோதான் சம்பாதிக்க முடியுது அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கிறவங்க அந்த பொருளாதாரத்தை தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கஷ்டம் இருக்கே கஷ்டம் இருக்கே அந்த கஷ்டத்துலேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்து அவங்கள வந்து வெளியெடுக்கிறதுங்கிறது வந்து எப்படி நம்ம அணுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். இன்னைக்கு நான் இந்த ஆன்மீகத்தில் போகிறதுனா இந்த ஆன்மீகத்தில் இன்னைக்கு வந்ததுனால நான் ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில் அப்படியே சிறுக சிறுக நட்பாகட்டும், ஒரு எனக்கும் மேல இருக்கவங்க எனக்கும் கீழே இருக்கவங்க எல்லாமே என்னை விட்டு விலகி நான் ஒரு தனிமையான ஒரு சூழல்ல நான் வந்துகிட்டே இருக்கிறத நான் நல்லா உணர்றேன். ஸோ இந்த தனிமையான சூழ்நிலை விலக விலக இன்னும் என்னை விட்டு இந்த சமூகமும் மக்களும் தூரம்தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த கருத்துக்களை நான் கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு சின்ன எண்ணமும் இருந்துகிட்டே கூடவே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்றது காலத்திடம் விடுவோம், காலம் எப்படி சொல்லுது அதுக்கப்புறம் அடுத்த அடி வைப்போன்னு இருக்கிறம்மா. இதுக்கான உங்களுடைய பதில் என்னம்மா? ஐயா முதல்ல வந்து நம்ம எல்லாரையும் அரவணைச்சு இருக்கணும் ஐயா. அது வந்து யாரையும் விலகுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படி விடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அரவணைச்சுக்கலாம். ஸோ இப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பின்தங்கி இருக்காங்க, அவங்களோட தாட் வந்து அந்த பொருளாதாரத்தை எப்படி மேல் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இருக்கு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்க வந்து புறத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீங்க நிறைய சஜஷன்ஸ் சொல்லலாம். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இப்ப அவங்க வந்து புறத்துல வந்து பொருளாதாரம் ஈற்றத்துக்கு வந்து அவங்களோட மனசு தடையா இருக்கு. இங்க நிறைய போராட்டம் இருக்கிறதுனால புறத்துல அவங்களால 100% போற முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது, அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அப்ப நீங்க அக விடுதலையே எப்படி அவங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ப அகம் அவங்களுக்கு விடுதலை ஆயிடுது அப்படின்னா புறத்துல அவங்க 100% செய்வாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இது இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? ஏன்னா அவங்க இன்னும் 100% போடுவாங்க இல்லையா, இங்கே ஃப்ரீ ஆயிடுறாங்க. ஸோ அவங்களோட 100% எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ் புறத்துல தான் இருக்க போகுது. ஸோ அவங்க உள்ள போராடாம வெளியில புறத்துல வந்து மாட்டியிருக்காங்க ஃபினான்சியல் அப்படின்னா அதுக்கு நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது, இல்லை வேற யாரையாவது எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். எப்படி ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறது. புறத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறதுக்கே அகத்துல அவங்களுக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்ப நம்ம புரிதலை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். நிச்சயமா நீங்க கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. அந்த அகத்துல அப்படிங்கும் போது என்ன லைக் பண்ணி வர்ற ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட உனக்கும் கீழே 1000 பேர் இருக்கிறாங்க, ஸோ அவங்கள பாருங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்காம நீங்க எப்பப்பாரு சாமியார் மாதிரியே பேசுறீங்க. நான் ஒரு இது சொன்னாக்கா நீ எனக்கும் கீழே இருக்கிறவங்க 1000 பேர், நான் அதை எப்படி பார்க்க முடியும், நான் என் நிலைமையை தானே பார்க்கணும். இன்னைக்கு கூட ஒருத்தர்கிட்ட இதே வீடு நான் யூஸ் பண்ணேன். அவங்க அந்த இந்த வாங்குற சம்பளம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் சரியா வருது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கருத்து எங்ககிட்ட வந்துகிட்டு இருந்தது. ஸோ அது பொண்ணு ஐயா உங்களுக்கும் கீழே 1000 பேர் இருக்காங்கய்யா, நீங்க இந்த அளவுக்காவது இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி முதல் சந்தோஷப்படுங்கய்யா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற கருத்தை திணிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து வந்த பதில் அதுதான். ஸோ உடனே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி தத்துவம் பேசுற மாதிரியா போயிருச்சோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எனக்கு உள்ள ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதனாலதான் இந்த கேள்வி எழுந்ததுமா.
அவசியம் கிடையாது. அது சில பேர் வந்து நம்ம பிலாசபிக்கலா பேசினா ப்ரீச் பண்ற மாதிரி பேசினா கேட்பாங்க. யாருக்கு நம்ம மேல ரொம்ப அபிமானம் இருக்கோ நம்ம என்ன சொன்னாலும் கேட்க அவங்க தயாரா இருப்பாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம ப்ரீச் பண்ணலாம், அவங்க கிட்ட நம்மளோட பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் நம்ம எடுத்துட்டு போகலாம். பட் சாதாரண மக்கள் வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீச்சிங் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப அவங்களுக்கு வந்து கிறிஸ்பா நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கறது தான் பாப்பாங்க. கிறிஸ்பா அப்படின்னா இப்ப நம்ம வந்து அவங்க புறத்துலயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சரி அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கம் இப்ப வந்து ஒண்ணு வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு நம்மளோட செலவை குறைச்சிக்கலாம், சோ அப்ப பணம் கொஞ்சம் சேவ் ஆகும். அது வந்து நம்மளுக்கு முடியல அப்படின்னா அப்ப இன்கம்மை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஒண்ணு வரவை ஜாஸ்தி பண்ணணும், இந்த செலவை குறைக்கணும். சோ வரவை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சு அவங்க நம்ம கிட்ட இருந்து கிட்ட வந்துருவாங்க இல்லையா, அப்ப நம்ம வந்து இந்த புரிதலை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போலாம். ஐயா நம்ம நிறைய பேருக்கு ப்ரீச்சிங்னு எடுத்த உடனே போகணும் அப்படின்னா அது வந்து கேக்குற அப்போ நிறைய பேர் கேட்டாங்க. இந்த இடத்துல ரொம்ப ஃபைன் டியூனா ஒரே ஒரு தடங்களுக்கு வருந்திக்கிறேங்கம்மா. அது என்னன்னா இப்ப கம்பெனிக்காரன் உன்னை வந்து இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்குறான், இவன் கொடுமை பண்றான், இவன் சரியில்லை அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை அவங்க விரும்புறாங்க. அந்த மாதிரி நான் பேசிட்டேன்னா அவங்க ஒரு ஆறுதல் அடைஞ்சு ஆமா இவன் சரியில்லை அப்படின்ட்டு டக்குன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு சொல்லவே வரமாட்டேனது. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை கொடுத்ததுக்கு இந்த லைஃபை கொடுத்தது எல்லாமே கம்பெனி தான். அந்த கம்பெனி முதலாளியே என்னால அந்த மாதிரி பேச முடியல. ஆனா அந்த பேச முடியலங்கிறது எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவரும் வந்து இந்த கம்பெனி முதலாளி லைக் பண்ணணும், இந்த கம்பெனியானதான் நம்ம இந்த அளவுக்கு அது வாங்குறோம் அப்படின்ற மாதிரி தெரியணும் அப்படின்ற எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு போராட்டமா அதை புரிய வைக்க முடியல. ஓகே ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிருச்சே வந்து ஐயா இது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிருச்சே. ஆமா எனக்கு புரியுது நிறைய பேருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னா இப்ப நான் பாக்குறச்சே வந்து யாராவது நம்ம பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்குதான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து அதுக்கு ப்ரீச்சிங்கோ சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நிறைய பேருக்கு வந்து நம்ம பிரச்சனைகள் சொன்னா இவங்க காது கொடுத்து கேட்டாங்க, ஆமா எனக்கு புரியுது எனக்கு உன்னோட பிரச்சனை புரியுது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்க அவங்க அந்த பிரச்சனையை வந்து வெளியில வந்துடுறாங்க. சோ அந்த வார்த்தை தான் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒண்ணு சொன்னாலே போதும். சோ அப்ப வந்து ஐ திங்க் அவங்க அவங்க வெளியில சீக்கிரமா வந்துருக்கு சான்சஸ் அவங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு குட் லிசனரா இருக்க நம்ம எல்லாருமே கத்துக்கணும் ஐயா. யாராவது பிரச்சனை நம்ம கிட்ட வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வி ஷுட் பி எ குட் லிசனர். கரெக்ட் பாயிண்ட் வந்துட்டீங்கம்மா. சோ அவங்களோட ஒரு அக்கறை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும், அவங்க அந்த அக்கறைக்கு மேல அவங்களா திங்க் பண்ணி ஏதாவது ஒண்ணு அடுத்த அன்னைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பதில்மா. நன்றிமா. நன்றி 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 நன்றிமா. மல்லிகா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். அவசரமா டிராவல் வந்தாங்க மேடம். எப்போ வீடு வந்துச்சு அவசரமா உள்ள நுழையறான் உள்ள கூட போல போட்டுக்கிட்டே பேச. எனக்கு ஒரு சின்ன இது என்னங்க மேடம், இப்ப படிச்சேன் ஐயா புக்குல ஒரு இடத்துல அது ஏற்கனவே கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இப்ப நம்ம ஒரு பொருளை பாக்குறோம், ஒரு மரத்தை பாக்குறோம் இல்ல ஒரு மயில பாக்குறோம், எந்த பொருளை பார்த்தாலுமே நம்ம மனசு நாமளே அந்த மரமாவோ நம்மளே அந்த மயிலாவோ அந்த ஒரு செகண்ட் மாறுறதுனாலதான் அதை உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா புக்ல கூட இப்ப படிச்சோம் மேடம். இது ஏற்கனவே வேற இதுல எல்லாம் இது கேள்விப்பட்டிருக்கோம். மாயை அதான் அந்த மாயை தத்துவம் வரும்போது எல்லாமே மாயை தான் நம்ம அப்படின்னும் போது அந்த இந்த இது வருதுங்க மேடம், இந்த லைன் வருது. அதுதான் அது எப்படின்றது எனக்கு அது புரியல. அது கேள்விப்பட்டுக்கிறேன் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா அதுக்கு நம்மளுக்கு சரியான விளக்கம் தெரியலங்க மேடம், அது கேட்கணும்ட்டு. இப்ப வந்து நம்ம வந்து பஸ்ல போறோம் கார்ல போறோம் வச்சுக்கோங்கம்மா. ரோட்ல நிறைய மரங்கள் பாக்குறோம், நிறைய விஷயங்கள் ரோட்ல நடக்கிறது நம்ம நிறைய பாக்குறோம். ஆனா அது எதுவுமே நம்மளுக்கு ரெஜிஸ்டரால நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணறது இல்லை. ஏன் அப்படின்னா அது தனியா இருக்கு, நம்ம மனசு எங்கேயோ இருக்கு, நம்ம எங்கேயோ தனியா இருக்கும் இல்லையா. வேற இப்ப நம்ம ஒரு மரத்தை நீங்க சொல்ற மாதிரி பாக்குறீங்க அப்படிங்கறச்சே அந்த மரத்தோட நம்ம ஒன்றி போய் அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறச்சேதான் அது மரம்ங்கிறது நம்மளுக்கு தெரியுது, அது மயில்ங்கிறது நம்மளுக்கு புரியுது. சோ நம்ம அதோட ஒன்றி போச்சேதான் அதை நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியுது.
சாதாரணமா ஒரு வயல பார்த்தாலும் ரோட்ல மரத்தை பார்த்தாலும் எத்தனையோ மரங்கள் பார்த்தோம் அதெல்லாம் நம்மளுக்கு ரெஜிஸ்டரே ஆகாது. ஏன்னா நம்ம தனி அது தனியா இருக்கும், அங்க ரெண்டா இருக்கு. இப்ப நம்ம இது பாக்கறச்சே அது ரெண்டு வந்து ஒன்றாகறச்சேதான் நம்ம வந்து புரியறது அது. சோ அதத்தான் வந்து சொல்றாங்கன்னு நான் என்னோட புரிதல் அப்படிதான் இருக்கேன். சோ நம்ம அத ரெகனைஸ் பண்ணி அது அந்த மயில்னு நம்ம மயிலா மாறின அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த மயிலுங்கிறது நம்மளுக்கு புரியுது. அப்போ நம்ம வந்து தான் இப்ப நான் உங்களை பாக்குறேன், உங்களை நல்லதான் ரெகக்னைஸ் பண்ணி பாக்குறேன். நீங்களே நானாவா அது எப்படி அதுவும் இப்ப நம்ம நாலு விஷயம் பாக்குறோம் அப்படின்னா நாளையுமே நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நாலு விஷயத்துல நம்ம அந்த ஒன்னொன்னுலயுமே நம்ம அந்த ஒன்றுபட்டு தான் நம்ம வரும். அது க்ஷண நேரம் தான், அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான். அது அப்படியே மாறுறோம் அப்படின்னா நம்ம அவங்களாவே மாறுறோங்கிறது அர்த்தம் கிடையாது, ஒன்றி பார்த்ததும் போது அது மாயைன்னு சொல்லி சொல்றமா? மாயைனா மனசு மாயைமா, அதுதான் ஆக்சுவலா மாயை. ஏன்னா அங்க எது அங்க உள்ள நம்மளை பொறுத்த வரைக்கும் அகம் வந்து ஒரு மாயை தானே. மாட்டிக்கிறது நம்ம ரொம்ப கம்மி தான், புறத்துல இருந்து மாட்டிட்டா கூட நம்ம வெளியில சட்டம் முடியும். பட் நம்ம நிறைய சமயம் நம்ம நிறைய பேர் மாட்டிக்கிறது அகத்துலதான் மாட்டிக்கிறோம் இல்லையா, அகம் தாமா மாயை. ஓஹோ, புறத்துல சட்டு சட்டு நம்ம விடுபட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம போயிடுவோம். ஐயா புரிதல் இருக்கவங்களுக்கு மாயை கிடையாது, ஏன்னா நம்ம புரிஞ்சுட்டோம். சோ நம்மளுக்கு எல்லாம் மாயை இல்லை, மாயை இல்லை. புரியாதவங்களுக்கு அவங்க மாயையில மாட்டிட்டு இருக்காங்க. புரிதல்ல எந்த என்னன்னாலும் எந்த உணர்வுனாலையும் வருது போகுது, அது அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கு. ஆமா, வருது போயிடுது அது, அது நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆனா அதுல சிக்கல் இருக்கிறவங்க அதே மாதிரி மனம் என்கிற மாயையில நம்ப மாட்டிக்கிறது இல்ல, புரிதல் இல்லாதவங்க அந்த மனம் என்கிற மாயை கிட்ட மாட்டிக்கிறாங்க. சரி சரி, அதுதான் நம்மளே அந்த ஒரு சனம் அது நம்ம ஆகிறோன்றத ஒரு அந்த டவுட் நீங்க சொல்றது. சரி சரி, தேங்க்யூ. ஐயோ பாலாஜி ஐயா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஆமா, மகிழ்ச்சி ஆனந்தம்மா. இன்னும் ஒரே ஒரு கேள்விமா. நன்றி நன்றி நன்றி. சோ நம்ம ஐயாவோட புரிதல்ல இந்த பிரவாகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அவ்வளோ அருமையான ஒரு நேர்த்தியான ஒரு வார்த்தை. இந்த பிரவாகமா ஓடிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்த எப்படி இமேஜினேஷன் பண்றது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இடர்பாடு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எண்ணங்கள்லாம் வருது, இந்த எண்ணம் வந்தா போகட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அந்த போகட்டுன்றது அந்த மனதுக்குள் ஒரு 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 செயல்பாட்டோட சொல்றோம், ஒரு நெஞ்சுக்குள்ள போய் அப்படி வெளியே போற மாதிரியா இல்ல மைண்டுக்குள்ள போய் வெளியே போற மாதிரியா, ஏதோ ஒரு இதை தேடுது அந்த அந்த எண்ணம் போகட்டும் அப்படின்ற. நம்ம வந்து அதுக்கு ஒரு பச்சை கொடி காட்டி போ அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எங்க நுழைஞ்சு எந்த பக்கம் வெளியே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை தேடுது. என்ன சொல்றது, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்த அது வந்து தேடுது. இது வந்து கரெக்டுங்களா? இப்ப நான் கேக்குறது இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு உதாரணத்தை அது தேடுது. இந்த மனம் இந்த எண்ணம் போகட்டும் அப்படின்னா எங்க போகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கேள்வி எழுது. ஸோ அதை நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பதில உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். இப்ப வந்து நம்ம அந்த மாதிரி எண்ணம் வந்து போறதா அப்படின்னு நம்ம எட்டி பாக்குறோம் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து அதுல எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு அர்த்தம்யா. இப்ப ஆக்சுவலா எப்படி அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சின்றப்போ அந்த எண்ணம் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. அந்த போற எண்ணத்தை நம்ம எட்டி பார்த்து அது போறதா இல்லையா அப்படிங்கிற பாக்குறோம், பாக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்ல. இது எப்படி ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இப்ப வீட்டுல வந்து ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு ஓகேயா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து தெரியுது அந்த குழந்தை சும்மா தான் அழருது அப்படிங்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தை அழருது தெரியுது அப்படின்னா
நீங்க பாப்பீங்க அந்த குழந்தை அழுதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அந்த குழந்தைய இக்னோர் பண்றீங்கிறது அர்த்தம் கிடையாது, இல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து அதை நீங்க இக்னோர் பண்ணணும்னு பண்றீங்கிறது அர்த்தம் இல்லை இல்லையா. அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும், புரியுதாயா? சோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த குழந்தை சும்மா தான் அழுது அப்படிங்கிறது, அப்ப வந்து நம்ம அதுக்கு எஃபோர்ட் போட்டோ அதை எட்டி பார்த்தோ நம்ம அதை இக்னோர் பண்ணணும் அப்படின்னு இக்னோர்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அங்க நம்மளுக்கு வேலை இல்லை அது அப்படிதான் அது அழுவும் அப்படிங்கிறச்சே நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். அந்த கண்டுக்காம இருக்கிறதையும் ஒரு வேலையா செய்ய மாட்டோம், அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். அதே மாதிரிதான் இந்த புரிதல் வந்த அப்புறமா அந்த எண்ணங்கள் ஓய்ந்துதான் இருக்கு. நம்ம எட்டி எட்டி பாக்குறச்சே தான் என்னாருது அங்க திருப்பியும் ஒரு தடவழுது. அப்படி போறதா அப்படின்னு நீங்க பார்க்க கூட அவசியம் இல்லையா, புரிஞ்சுட்டாலே போதும் அது போயிட்டே இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். அது ஒரு ப்ராசஸா நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு திருப்பியும் எஃபர்ட் போட்டு அது ஒரு ப்ராசஸா சொல்லி இந்த எண்ணம் வந்துருதா இது போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, திருப்பியும் நம்ம கை வைக்கிறோம் அர்த்தம் வருது இல்லையா. நீங்க சொன்னது வந்து இப்போ ஓரளவு புரிஞ்சுது. இப்ப இந்த குழந்தை அழுகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணும் போது, இப்பதான் வந்து என்னுடைய பேரன் வந்து பிறந்து வந்து ஒரு மாத ஒன்றரை மாத குழந்தைய வீட்டுல வந்து தவழ்ந்துகிட்டு அந்த ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றரை மாசம் தான் ஆச்சு என்னுடைய பேரனு. சோ அப்படிங்கும் போது இப்ப நீங்க கரெக்டா குறிப்பிட்டு அந்த அழுவுது அப்படிங்கும் போது இப்ப கவனிச்சாகணும் அப்படின்ற மாதிரிதான் மைண்ட் போகுது. ஏன்னா எங்க ஒய்ஃப் ஆகட்டும் என்னோட பொண்ணாகட்டும் ஆனா போதும் உடனே எல்லாம் மூணு பேரும் அங்க போயிடுறோம் குழந்தை தூக்கிறோம் பண்றோம். சோ அதனால அந்த உதாரணம் கொஞ்சம் எனக்கு வந்து இடர்பாடா இருக்கு. இன்னும் ஒரு உதாரணம் வேற ஒரு சம்பவங்கள் ஏதாவது இந்த உதாரணத்தையே கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஹால்ல இருக்கீங்க ரூம்ல வந்து குழந்தை அழுது, ரூம்ல குழந்தையோட அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அங்கதான் இருக்காங்க, அந்த குழந்தை அழைச்சி அவங்க உடனே அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா அப்ப நீங்க எழுந்து போக மாட்டீங்க இல்லையா, அவங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்க உங்க வேலையை தானே பாப்பீங்க. அப்படி அப்படின்னா நான் என் வேலையை தான் பாப்பேன். அப்படி அவங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா உணர்வுபூர்வமா வேற. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்வுனால இப்ப மாப்பிள்ள வந்து ஊர்ல இருக்காரு, தருமபுரியில இருக்காரு. சோ இங்க வந்து பொண்ணோட டெலிவரிக்கு இங்க பார்த்தோம். சோ இங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறங்கும் போது அந்த இது வந்து அழுவுன்னு போய் எல்லாரும் பாக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அந்த உதாரணத்தோட நான் போக முடியல. நான் இதேதான் இன்னொரு ரெண்டு மூணு மீட்டிங்ல கூட நான் கேட்டிருக்கேன், கேட்டிருக்கேன்னா வேற மாதிரி, ஐயா ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க அந்த புரிதல் எனக்கு புரியணும், அந்த புரிதல் எனக்கு புரியணும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இப்படி நடந்தது ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டதுனால இதை நான் கடந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது உதாரணம் சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால உங்ககிட்டயே அந்த மாதிரியான வேற ஏதாவது ஒரு புரிதலான ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்ற மாதிரி, அதாவது செயல்பாட்டுடன் உதாரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் திரும்ப கேட்டேன். இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க ஐயா, நீங்க ஐயா கிட்ட எப்படி கேட்டீங்கன்னு. ஐயா கிட்ட எப்படி கேட்டனா, உங்களுக்கு இப்ப நீங்க ஐயாவோட புரிதல்ல வந்து இவ்வளவு அருமையா நீங்க பண்றீங்க, ஆனா நான் ஐயா கிட்ட இல்ல, நான் ஜீவமணி ஐயா கிட்டயும் சரவணன் ஐயா கிட்டயும் அவர்கிட்ட அவங்க கிட்ட பேசுறது நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஐயாவோட புரிதல் மூலம் ஏற்பட்ட அந்த முதல் உணர்வு, இப்ப ஐயாவோட இப்போ புக்ஸ் நான் இப்போ ரெண்டு மாசமா படிக்கிறேன், அவரோட ஐயாவோட புரிதல் போயிட்டு இருக்கு. சோ என்னால எதை எது புரிஞ்சுக்கிட்டேன்னா தெரியல, ஆனா நீங்க ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் இந்த ஒரு புரிதல் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுத்தது. சோ இதுல இருந்து வந்து இதுதான் எனக்கு இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அந்த முதல் உணர்வு அந்த முதல் புரிதல் ஏதாவது இருந்தா ஒரு செயல்பாட்டோட சொல்லுங்கயா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, இப்ப அதுக்குதான் ஏன் இப்ப உங்களுக்கு புரிதலுக்கு அந்த தாட்ஸ் தாட் அண்ட் திங்கிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா ஐயா, அது தாட் வந்து தானா வருது போறது திங்கிங் அதெல்லாம் புரியறது இல்லையா. சோ அகம் புறம் அப்படின்னா என்னங்கிறது புரியறது இல்லையா. சோ அப்ப வந்து நம்ம வந்து அந்த இப்ப தாட்ஸே எடுத்துக்கணும் இல்ல இமோஷன்ஸ் எது வேணா எடுத்துக்கோங்களேன், இது வந்து நம்ம நம்மளையே டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் ஐயா, இது வந்து தானா அதெல்லாம் பண்ண. சோ இப்ப இந்த தாட்டையே எடுக்கணும், இது ஒரு இமோஷன் ஒரு சந்தோஷமே எடுத்துக்கோமே, இல்ல எந்த இமோஷன் வேணா எடுத்துக்கோங்க, இல்ல எந்த தாட்டை வேணா எடுத்துக்கோங்க, இந்த தாட்டையோ இமோஷனையோ நானே கிரியேட் பண்ண முடியுமா, அப்படியே நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா கூட அதை வந்து என்னால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, இல்ல அந்த டியூரேஷனை என்னால கம்மி பண்ண முடியுமா,
இல்ல எனக்கு இப்ப இந்த தாட் வேண்டாம் எனக்கு ஒன்னு இந்த இன்னொரு தாட் வேணும் அப்படின்னா டக்குன்னு என்னால அப்படி மாத்த முடியுமா? அதே மாதிரி இதே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இமோஷன் ஆல்சோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப திடீர்னு ஒரு ஹாப்பியான இமோஷன் எனக்கு வரணும், இல்ல நாளை காத்தால 9 மணிக்கு நான் அந்த ஹாப்பியான இமோஷனை நான் கொண்டு வரணும் அப்படின்னா என்னால கொண்டு வர முடியுமா? அந்த இமோஷனை என்னால கம்மி டியூரேஷனை கம்மி பண்ண முடியுமா, இல்ல அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, இல்ல எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு அதை வந்து நான் வந்து தள்ளி வைக்க முடியுமா, எனக்கு இந்த இமோஷனே எனக்கு தேவையில்லை அப்படின்னு என்னால அது ஒதுக்க முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகளை நம்ம உட்கார்ந்து இதெல்லாம் ஆராய்ச்சின்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த புரிதல் அப்படின்னா இதுல வந்து நம்மளுக்கு முயற்சி தேவையில்லை, ஆராய்ச்சி தேவை. இங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அப்ப ஆராய்ச்சி பண்ணி பாக்கறச்சே நம்மளுக்கு புரியும், ஆமா இந்த தாட்டு தானாதானே வருது, தானாவே போயிடுது இல்லையா, நம்ம அதை ஒண்ணுமே பண்ணலையே, நம்ம பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால பிடிக்க முடியலையே. நீங்க ஒரு தாட்டையே பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சா கூட எத்தனை நாளைக்கு உங்களால பிடிச்சு வைக்க முடியும்? 5 minutes, 1/2 hour, இல்ல 1 hour, இல்ல 1 day, 2 days. நீங்க ஆஃப்டர் 2 days நீங்க பாருங்க அந்த 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 டியூரேஷன் அதுக்கு எவ்வளவு இருக்கணும்னு இருக்கோ அதுக்கப்புறமா அது நீங்க எவ்வளவு பிடிக்கணும்னு நினைச்சா கூட அது உங்களை விட்டு போயிடும். சோ இந்த மாதிரி நம்ம தாட்ஸ் ஆகட்டும், நம்ம இமோஷன்ஸ் ஆகட்டும், இது தானா வருது தானாதான் போறது அப்படிங்கிற புரிதல் வந்துடணும்யா. அந்த புரிதலுக்கு இந்த ஆராய்ச்சி தேவை. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அருமை அருமை. இப்போ நான் போர்டியோட தான் நின்று பேசிட்டு இருக்கேன். எனது வந்து 2 அப்ஸ்டாரு. ஸோ இந்த அப்ஸ்டார்ல இருந்து இப்ப நம்ம அப்ஸ்டார் எட்டி பார்க்கும்போது இது கீழே குதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ அந்த எண்ணம் ஆனா அந்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறது இல்லை, அது வருது அது போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இது நம்மளுக்கு உணர முடியுது. ஸோ இதுல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடுறோம். இந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம ஒரு நார்மலான விஷயத்துக்கு அந்த மாதிரி சடன் கண்டுகொள்ளாம போக முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. நீங்க அதையும் நீங்க பாருங்க, நீங்க வந்து அந்த ஒரு தாட் வருது அதை உங்களால பிடிச்சு வைக்க முடியறதாங்கிறத நீங்க பாருங்கயா, இல்ல உங்களால அதை ஏதாவது மாத்த முடியறதா? எனக்கு இப்ப இந்த தாட் வந்திருக்கு இது வேண்டாம், எனக்கு அடுத்த தாட் உடனே வரணும், ஏதாவது உங்களால நீங்க கண்ட்ரோல் பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ண முடியறதாங்கிறத பாருங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கோம் அங்க நம்ம பண்ண முடியாது அப்படிங்கறத அப்ப புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்ல வரீங்க. புரிஞ்சுக்கோ எஸ். அப்ப ஆராய்ச்சி பண்ணி பாக்கறச்சே என்ன ஆகும்? அதுதான் ஐயாவோட புரிதல். அப்ப உங்களோட புரிதலா மாறி போயிடும். இப்போ நம்ம வந்து மேக்ஸ் கத்துக்கிறோம், 4 + 5 = 9 நம்ம கத்துக்கிறோம். ஓகேயா? இப்ப நானும் சொல்றேன் 4 + 5 = 9 நான் சொல்றேன், உங்களையும் கேட்கறேன் 4 + 5 = 9 நீங்க 9 சொல்லிடுறீங்க. ஆனா நான் ஒரு சம்மா ஒரு மேக்ஸ் சம்மா கொடுத்து ப்ராப்ளமா கொடுத்து இந்த மாதிரி இது இருக்கு இந்த வரைக்கும் வேற சம்மா கொடுத்தா உங்களுக்கு போட முடியல அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 4 + 5 அப்படிங்கறத நீங்க உள்வாங்கிருக்கீங்க. அது ஒரு புக்கிஷ் நாலேஜா இருக்கு. புரியுதா? அது வந்து உங்களோட புரிதலா மாறல. இதுதான் சம்ஸ்கிருதத்துல சுபாவ ஞானம் பிரபாவ ஞானம்னு சொல்லுவாங்க. பிரபாவ ஞானம்ங்கிறது நான் கேள்விப்படுறேன், நான் புரிஞ்சுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், எனக்கு இதெல்லாம் புரியுது எஸ் அப்படிங்கிறது பிரபாவ ஞானம். சுபாவ ஞானம்ங்கிறது நானே அதை ட்ரை பண்ணி பார்த்து ஆமா அது கரெக்ட் தானே, இது இப்படித்தான் இல்லையா அப்படின்னு நம்மளாவே புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது பிரபாவ ஞானம். சோ ஐயா ஞானம் எப்ப உங்களோட ஞானமா இருந்தோ, ஐயாவோட புரிதல் எப்ப உங்களோட புரிதல் ஆகுதோ ஆராய்ச்சி பண்ணணும், முயற்சி எடுக்க கூடாது ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து மிக அழகான இன்னைக்கு வந்து எனக்கு கிடைச்சது. நிச்சயமா இதை வந்து நான் மேம்படுத்துறதுக்கான ஒரு ஆராய்ச்சியில இறங்குறேன். அப்ப புரிஞ்சு போயிடும். எட்டியே நம்ம பார்க்க மாட்டோம். நன்றிமா, நன்றி. தானா போறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நன்றிமா, நன்றி, நன்றி, நன்றி. எங்கன்னா தருமபுரி வரைக்கும் டாக்டர் போய் பாத்துட்டு வந்தேன். என்னாச்சுன்னா நேத்து வந்து திடீர்னு இப்படி புக்கு படிச்சு அமைதியாதான் நான் இருந்தேன். இப்பெல்லாம் அதான் நம்ம புரிதலுக்கு அப்புறம் அந்த எந்த எண்ணம் எல்லாம் வந்தாலும் போயிடுது, நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆனா நேற்று திடீர்னு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. புக்கு படிச்சுன்னு இருக்கிறேன், திடீர்னு ஏதோ ஹார்ட் பெயின் மாதிரி வந்துச்சு, ஷோல்டர் பெயின், ஹார்ட் பெயின்,
அப்புறம் பார்த்தா முதுகெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு வேற வித்தியாசமா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு. இது என்ன, இது ஏதோ சம்திங் டான் பழகுத, இல்ல இல்ல சாதாரணமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நானே போய் காஃபி வச்சு சூடா காஃபி குடிச்சேன். அப்பவும் இருந்துச்சு. சரி, நானே மூச்சை இழுத்து விட்டு வெளியே வாய் வெளியே மூச்சை வேகமா விட்டேன். இப்ப ஹார்ட் ஏதாவதுன்னா இந்த மாதிரி படிச்சிருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். சரி, அப்பவும் இது இல்லை. ஆனா இதுக்கெல்லாம் கூட நம்மளுக்கு பயம், படபடப்பு, முன்ன 4 இயர்ஸ் முன்ன அந்த மாதிரி வரும்போது நான் ரொம்ப பயந்து படபடப்பாயி அழுந்து எல்லாருமே வீட்டுல சேர்ந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. ஆனா நேத்தே நான் மட்டுமே தனியா சரி பரவாயில்ல அப்படின்ட்டு என் சன்னுக்கு போன் பண்ணி அவன் வண்டி கார் எடுத்துட்டு வந்த உடனே இங்க லோக்கல் டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம். பார்த்தா பிபி 280 இருந்துச்சு மேடம். 280 பிபி ரொம்ப ஹை பிபி. எப்படிமா, என்னம்மா வீட்டுல பிரச்சனை, ஏன் இப்படி டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னாரு. சார் ஒரு டென்ஷனும் இல்ல, நான் அமைதியா புக்கு தான் படிச்சிருந்தேன். இல்ல இல்ல நீங்க டென்ஷன் ஆகாத, இவ்வளவு பிபி இவ்வளவு ஹை ஆகிறதுக்கு அப்படி நாடி துடி அந்த துடிப்பு நம்மளுக்கு வெளியே எனக்கு கேக்குற மாதிரி இருக்குது, அவ்வளவு துடிப்பு. எப்படி இப்படி ஆச்சு தெரியல சார், ஏதோ என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு உடனே இசிஜி எடுத்து பார்த்தாரு. இன்னைக்கு நீங்க பாத்துட்டு அப்புறம் 4 டேப்லெட் கொடுத்தாரு, சாப்பிட்டேன், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் பிபி. இருந்தாலும் நீங்க போய் எக்கோ ஸ்கேனு தர்மபுரியில போய் ஒரு டாக்டருக்கு லெட்டர் கொடுத்தாரு, எக்கோ ஸ்கேன் அங்க போய் எடுத்தோம் மேடம். இன்னைக்கு அவர் பார்த்துட்டு என்ன பிபி நார்மலா தானே இருக்குது உங்களுக்கு, நான் இவ்வளவுக்கும் நேற்று இருந்து இன்னைக்கு வரைக்கும் நைட் வரைக்கும் என்கிட்ட எந்த அந்த எமோஷன்ஸும் எதுவும் கிடையாது, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அது ஒரு பதட்டம் இல்ல, ஒரு பயம் இல்ல, ஏதோ உள்ள நடந்துக்குது கடவுள் பாத்துக்கிறாருன்ட்டு என்னவோ, நான் பாட்டுக்கு அது எந்த எண்ணமும் இல்லாத அப்படி போயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனா நான் மைல்டா பிபி மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், நீங்க ரெகுலரா சாப்பிடுங்கன்னாரு. சார் எனக்கு கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி பி மாத்திரை, அதனாலதான் நான் எந்த மாத்திரையுமே சாப்பிட்றது இல்லை அப்படின்னா, இது மைல்டா தான் இருக்கும், நீங்க சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க மேடம். போயிட்டேன் பாரு, இப்ப வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது வந்து எவ்வளவு ஒரு நெஞ்சு வலின்னாவே உடனே எல்லாரும் பதறுவாங்க, அதுவும் இண்டிவிஜுவல் ரொம்ப சஃபர் ஆவாங்க. அந்த எந்த இதுவுமே இல்லாத நான் இன்னைக்கு நேற்று இருந்து இன்னைக்கு வரைக்கும் நார்மலா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. நான் எங்க பையன்கிட்ட வரும்போது சொல்லினே வந்தேன், உங்க கிளாஸ் வழியிலேயே அட்டன் பண்ணேன், ஆனா அங்கங்க நெட் எடுக்கல, அவங்ககிட்டயும் அப்படியே பேசி சொல்லின்னு வந்தேன். முன்ன வாட்டி எப்படி இருந்துச்சு இப்ப பாடுற எனக்கு எல்லாம் கேக்குறாங்க, ஒன்னும் பயப்படாதமா, எங்க சிஸ்டருங்கெல்லாம் சொல்றாங்க ஒன்னும் பயப்படாதக்கா பயப்படாது. நான் எந்த பயமும் எனக்கு இல்ல, பயம் இல்ல, கவலை இல்ல, அது பாட்டு உள்ளுக்குள்ள ஏதோ சம்திங் அது பாரு சரியா போச்சு, தானாவே சரியா போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த டாக்டர்கிட்டே வந்திருக்க மாட்டான், சரி தர்மபுரிக்கு போயிட்டு வாங்க கட்டாயம் டாக்டர் சொன்னதுனால போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மேடம். இது புரிதலுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய கிரேட் வித்தியாசமா நான் நினைக்கிறேன். எண்ணம் வந்து வந்து வர்றப்ப தெரியறது இல்ல, போறப்பதான் வந்ததே தெரியுது. அவுட்கோயிங் தான் அது வந்து, இன்கமிங்க இன்கமிங் நம்மளுக்கு வந்து தெரியல, அவுட்கோயிங் போறப்ப வந்ததுக்குன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால எண்ணம் வந்து நம்மளுக்கா வருதுங்கிறதே தப்பு, போறப்ப தான் வந்ததே தெரியுது. அதனால அது வந்து பிரபாகமா விடுறதுங்கிறது ஒரு ஆவி போற மாதிரிதான், எப்படி இட்லி சட்லி மூடிய திறந்தோம் ஆவி போகுதோ தெரியாம போகுதோ அதே மாதிரி அது எண்ணம் போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு ரெண்டாவது ஐயா இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க, மின்னல் மின்றப்பவே இடி விழுந்துருது. ஆனா நம்ம நினைக்கிறோம் சத்தம் கேட்கறப்பதான் இடி விழுந்துதான் நினைக்கிறோம், ஆனா ஆக்சுவலா இப்ப என்ன நடக்குதுன்னா இடி மின்னல் மின்றப்பவே இடி விழுந்து முடிச்சிருது, அது 2-3 செகண்ட் கழிச்சுதான் நம்மளுக்கு சத்தமே கேட்குது, அப்பதான் இடி விழுகிறதா நம்ம மனசுல நினைக்கிறோம். அதனால எண்ணம் வந்து அவுட் கோயிங், வர்றப்ப தெரியறது இல்ல, போறப்பதான் வந்ததே தெரியுது. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே இந்த புரிதல் வந்து கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வேற கேள்விகள் இல்லை, இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் தி வண்டர்ஃபுல் க்வெஸ்சன்ஸ். ஸோ சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீக்.
யூ சூன்.